எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து தென்னம் கீற்று எடுத்து வச்சுருக்குறோங்க. அதில் வந்து விளக்கு மாதிரி கீற்று போகலாங்க. இப்போ வந்துங்க இந்த தென்னம் கீற்று வந்து பச்சையாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து தண்ணி தெளித்த பின்னாடி தான் நம்ம இதை வந்து தென்னை இது விளக்கு மாதிரி கீற்று முடியுங்க. தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க. இந்த வருங்க, இப்படி தாங்க கீக்கணும். இப்போ கீச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இப்படி செய்யணுங்க. இதில் இந்த இப்படி வரும், கொஞ்சம் தண்ணியில் ஊறிச்சோம்னா நல்லா டோக்கா வந்துடுங்க. இப்போ வந்துங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், எல்லாத்தையும் கீச்சு பின்னாடி பார்க்கலாங்க. இந்த கீத்தில் வந்துங்க இந்த தென்னை மரம் கீச்சியாச்சுங்க. இந்த தென்னை கீத்துங்க, இந்த பாரம்பரியமான தென்னை கீத்தில் இந்த விளக்க மாதிரி தெளிச்சிருக்குறேங்க. கீச்சரோடு இந்த இப்படி வெட்டிக்கணுங்க. அதே போல் இதை தீயில் வாட்டி இப்படி தரையில் இப்படி செய்யணுங்க. இந்த இப்படி இப்படி செஞ்சுட்டோம்னா சமமாக வந்துடும். ஏன்னா நம்ம கூட்டுறப்ப இப்படி கையெல்லாம் காயமாகும். அதனால் இப்போ வளர்த்தி ரொம்ப இதாக இருக்குதுன்னா இந்த இங்கே நம்ம நீல கொஞ்சம் கொண்டு வெட்டிக்கணும். இப்போ நல்லா முக்கியமான தென்னை கீத்துல நம்ம இந்த விளக்கு மரத்தை கிழிச்சிருக்குறோங்க. இது வந்து பெரும்பாலும் நம்ம இப்போ எவ்வளவோ விளக்கு மாறு வந்தாலும் இதுக்கு ஈடு எதுவுமே வராதுங்க. இது வந்து பூ விளக்கு மாறும்பாங்க. இதை நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிக்கலாங்க. பச்சையிலேயே கீச்சா இப்படி பூ விளக்கு மாறு வருங்க. பாரம்பரியமாக நம்ம வந்து இந்த விளக்கு மரம் வந்து கிழித்து நம்ம வீட்டில் நம்ம உபயோகத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்குங்க. நம்ம வந்து பெரும்பாலும் வந்து இப்போ என்னென்ன டிசைன்லாம் வருது விளக்கு மாறு, இதுக்கு ஈடு எதுவுமே இருக்காதுங்க. இதை நல்லா கூட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. அதே போல் இந்த விளக்கு மரம் வந்து இப்படி வைக்கக்கூடாதுங்க. நம்ம இப்படி தான் வைக்கணும், இப்படி தாங்க வைக்கணும். இதுதான் நம்மளுக்கு மரம் வைக்கிறது. இது வந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததுங்க. இது நம்ம கையில் வந்து இப்படி கீச்சு கூட்டிகிட்டு இருக்கிறப்ப ஏன்னு, அதனால் கொஞ்சம் லேசாக தீயில் வாட்டி இப்படி தரையில் நம்ம செய்தோம்னா இப்படி கரெக்டாக வந்துடுங்க. இப்போ கரெக்டாக இருக்காங்க. நீங்களும் முடிஞ்சால் நீங்களும் இதே ஆட்டம் செய்து எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீற்றில் வந்து நம்ம வந்து கூட்டுற விளக்கு மாதிரி கேய்ச்சோம். அதை வந்து நம்ம இப்படி கட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதுவும் கீச்சனர் தாங்க. இது நல்லா பற்ற வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இப்போ இதை போய் ஏன் போடுறீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போ இளைய தலைமுறைகளுக்கு வந்து இது தெரிய மாட்டேங்குது. அதனால் இப்படி வைக்கக்கூடாதுங்க விளக்கு மரத்தை, இப்படி தான் வைக்கணும். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.